ஹாய், ஹலோ மை டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸி அண்ட் சிம்பிளான குருமா ரெசிபி. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இட்லி தோசைக்கு ஒரு நல்ல சைட் டிஷ் இது. டேஸ்டி அண்ட் யம்மியாகவும் இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதாவது ரெண்டாக கட் பண்ணி நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி, ரெண்டு நல்ல பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி, பிகாஸ் நம்ம பச்சை மிளகா தவிர வேறு எதுவுமே காரத்துக்கு யூஸ் பண்ண போகிறது கிடையாது. மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு. அடுத்தது தேங்காய், கொஞ்சம் தேங்காய், அப்புறம் பொட்டுக்கடலை, சோம்பு, இது மூணையும் நம்ம அரைச்சிக்க போகிறோம். இவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இது இல்லாமல் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உப்பு, அவ்வளோதான். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் நான் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபியை. இட்லி தோசைக்கு ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஸோ கடுகு புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த வெங்காயம் கருவேப்பிலையோடையே பச்சை மிளகாவையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பச்சை மிளகா சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கிக்கிறோம். இப்போது நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் மஞ்சள் தூளும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மஞ்சள் தூள், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடுகு தாளித்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அதில் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா காரம் ஜாஸ்தியாக இருக்குது கம்மியாக இருக்குங்கிறத பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் வந்து மிளகாத்தூளோ, சாம்பார் தூளோ, மல்லித்தூள் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு, அதாவது நசுக்குனா தோல் பிரியற அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டுக்க போகிறோம். தண்ணி ஊற்றி இது வேகிற கேப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு இது மூணையுமே மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறோம். இந்த தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு பேஸ்ட் தான் கறியை திக் பண்ணுறதுக்காக நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். சோம்பு வாசத்துக்காக தான் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். இதை இந்த டைமில் நம்ம உப்புட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலனா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி எவ்வளோ வேணுமோ, கிரேவிக்கு கறிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அவ்வளோதான், கொதிச்சிருச்சு. இப்போ நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு இன்னும் தேவை கொதிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம். மேலே கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம் கடைசியாக கார்னிஷிங்காக. ஒரு ஃப்ளேவர், கொத்தமல்லியோட ஃப்ளேவர் நல்லா வரும்ன்ட்டு. அவ்வளோதான் நம்மளோட குருமா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.